ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் சொன்னோம் எஸ் பேங்க் லிமிடெட் இன்னைக்கு காத்தால் கூட வீடியோ போட்டோம் தமிழில் பற்றி. ஏன்னா எஸ் பேங்க் லிமிடெட் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 crore 12,750 crore ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மீனிங் மீட்டிங்க்கு சொன்னோம், ஆனால் அவங்க சொன்ன அமௌண்ட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நாங்கள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோக்கு போகிற முன்னாடி, ஃபுல்லாக போகிற முன்னாடி, நீங்கள் இது இருக்கு நீங்கள் பயந்துருப்பீங்க, ஐயோ கம்மியாகிடுச்சு, 36 ரூபா 37 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோமே, 40 ரூபா வாங்கியிருக்கோமே, என்ன போகுது டென்ஷன் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிஞ்சப்புறம் நான் சொல்ல வேணாங்க, அந்த பதில் உங்களுக்கே தெரியும். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு நியூஸை எஸ் பேங்க் லிமிடெட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுட்டு எஸ் பேங்க் லிமிடெட் லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அதில் இருந்து 3 பாயிண்ட் இருக்குது. முதல் பாயிண்ட்டு 23rd மீட்டிங்கு, செகண்ட் February 7th. ஸோ இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு தமிழில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ முதல் விஷயம் வந்து என்னன்னா, எஸ் பேங்க் லிமிடெட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, 23rd மோது என்ன சொல்லிச்சுன்னா, 23rd March 2020 மோது என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் 26th March 2020 மோது ஒரு மீட்டிங் வைப்போம், அந்த மீட்டிங் வந்து நாங்கள் வந்து செகண்டரி கேபிட்டல் ரைஸ் எவ்வளோ ரைஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு எஸ் பேங்க் லிமிடெட் சொல்லிச்சு, ஓகேங்களா? இதுதான் முதல் விஷயம். இன்னைக்கு March 26 ஆச்சு இல்லை. ஸோ March 26 மீட்டிங்ல என்னெல்லாம் பேசியிருக்காங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் அதை தான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த ஏ பி இருக்கு, இந்த பி பாயிண்ட் பார்த்தீங்களா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதம் முன்னாடி February 7th மோது எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தெரியும், இஜிஎம் மீட்டிங் வந்துட்டு நாங்கள் கூட வீடியோ போட்டோம், எப்படி ஓட்ரிங் போட்டோன்னு சொல்லி வீடியோலாம் போட்டோம். அதில் என்ன இருந்துச்சுன்னா, பெரிய இன்வெஸ்டார் கிட்ட வந்துட்டு ஒரு 10,000 crore ரூபாய் ரைஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஜிஎம் ரைஸ் பண்ணாங்க. நம்ம அதுக்கு எல்லாருமே நம்ம அப்ரூவல் கொடுத்தோம், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மீட்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 10,000 crore ரூபாயும் நாங்கள் வச்சுக்கிறோம், எஸ்தாவா ஒரு 5,000 crore ரூபாய் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15,000 crore ரூபாய் ரைஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் டோட்டல் அமௌண்ட்டுக்கு நாங்கள் கேட்டோன்னு ஷாக் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 15,000 crore ரூபாய் ரைஸ் பண்ண போகிறாங்க, அதுதான் டோட்டல் அமௌண்ட்டாக. நாட் எக்ஸீடிங் அக்ரிகேட் அமௌண்ட்டாக 15,000 crore. ஸோ இப்போ ஒரு பேங்க் வந்து கேபிடல் ரைஸ் பண்ணுதுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அப்ரூவ் வாங்கணும். ஏன் அப்ரூவ் வாங்கணும்? ஏன்னா ஈக்குவிட்டி டைலூட் ஸ்டேக் வந்து டைலூட் பண்ணுறாங்க, அப்போ நம்மளோட ஸ்டேக்கும் டைலூட் ஆகுதுனால நம்ம கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ 10,000 crore ரூபாய்க்கு எங்கே பெர்மிஷன் வாங்கிட்டாங்க, ஆனால் 5,000 crore ரூபாய்க்கு என்ன பெர்மிஷன் வாங்கவே இல்லை நம்ம கிட்டேருந்து. ஸோ எஸ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிள் பாயிண்ட்டுங்க, ஒரே பாயிண்ட்டில் மொத்தத்தை முடிச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் கிளாரிஃபைட் தட் நோ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் ஹேஸ் பீன் சாட் ஆர் நாட் சச் அப்ரூவல் இஸ் ரிக்வயர்ட் வென் த செக்யூரிட்டிஸ் இஷ்யூவன்ஸ் டேக்கன் பை ரைட் இஷ்யூ. இங்கே இருக்கு பாருங்க பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் வச்சு நாங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறோன்னா, 10,000 crore ரூபாய் பெரிய இன்வெஸ்டர், 5,000 crore ரூபாய் நம்மளை மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ரைட் இஷ்யூ பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை வச்சு நான் எப்படி ரேட் வரைக்கும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் இஷ்யூனா என்ன ஆகும், டைலூஷன் ஆஃப் ஸ்டேக், ஓகேங்களா? இப்போ ஒரு புது ஆள் உள்ளே வரான், அவங்ககிட்ட நீங்கள் ஷேர் கம்மியாக கொடுப்பீங்களா? கொஞ்சம் ரேட் ஏற்றுவீங்கள. ஸோ ரேட் நார்மலாக இப்போ 30 ரூபா இருந்துச்சுன்னா 50 ரூபா ஈஸியாக போகும். ஸோ 50 ரூபா ஈஸியாக போகும்போது ரைட் இஷ்யூ ஒரு 25 ரூபா விட்ட கூட உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்காது. நீங்கள் இருக்கிற ரேட் 26 தான், நீங்கள் 15 ரூபாய்க்கு போய் ரேட் இஷ்யூ கொடுத்தா எவனாவது அந்த ஒரு இதை நினச்சி பாருங்க, நீங்களே கொடுக்க நீங்கள் நினைக்க மாட்டீங்களோ. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை ஈஸியாக இது கொடுக்குங்க. ஆனால் இதுதான் நாங்கள் நினச்சது, நினச்ச மாதிரி நடந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கோம், எஸ் பேங்க் லிமிடெட் என்ன ஆகும்னு நாங்கள் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் சில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ஆகும்னு கேட்பீங்க, அந்த ரேட்டில் 36 ரூபா வாங்கிச்சுக்கேன், 37 ரூபா கழிச்சுக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிம்பிளுங்க, ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல பேங்க் இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, ஒரு நல்ல பாசிட்டிவ்னோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நார்மலாக மார்க்கெட் என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், லாபம் சம்பாதிக்க இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு இந்த ரேட் இறங்கினா கூட நான் கவலையே பட மாட்டேங்க. ஏன்னா ரைட் இஷ்யூக்கு நான் அப்ளை பண்ணுவேன், எனக்கு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக. ஏன்னா இவங்க ரைட் இஷ்யூ ஓடு குத்தும் போது என்ன ஆச்சுன்னா, 10,000 crore ரூபாய் பெரிய இன்வெஸ்டர், 5,000 crore ரூபாய் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து கண்டிப்பாக ரைஸ் பண்ணாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ் பேங்க் கண்டிப்பாக ஏறி தாங்க ஆகணும். இதுக்கும் மேலே இறங்கிச்சுன்னா ஆப்ரேட்டர் கேம், பக்காவான ஆப்ரேட்டர் கேம்ங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் கேம் இருக்கலாம், இன்னொன்று என்ன இருக்கலாம்னா, இந்த 87 ரூபாய்க்கு ஏறிச்சு இல்லை. ஸோ அந்த ஒரு ஏற்ற இதை வந்து இந்த மார்க்கெட் டவுன் போது அவ்வளோ தூரம் ஏறினாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் ப்ரெஷனால இறங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் எனக்கு சத்தியமாக சாக்கிறேன், ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் லிமிட் வந்துட்டு அந்த மாதிரி நடைபெறது மேலே வந்திருக்கு. ஸோ 15,000 crore ரூபாய் ஒரே தாங்க, ஏற்கனவே 11,000 crore ரைஸ் பண்ணிடுச்சு, ஓகேங்களா? புது இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 crore ரூபாய் RBI சப்போர்ட்டு. ஸோ 70,000 crore ரூபாய் இப்போ 15,000 crore ரூபாய்.
கிட்டத்தட்ட 85,000 கோடி ரூபா மொத்த அமௌண்ட் இப்ப எஸ் பேங்க் கிட்ட ரெடியா இருக்குங்க. இந்த பிரச்சனை மட்டும் இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை மட்டும் சால்வ் ஆயிடுச்சுன்னா எஸ் பேங்க் மட்டும் கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலையிலிருந்து வேற எங்கேயோ கண்டிப்பா போகும், உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா வெல்த் வருங்க. அதுக்கப்புறம் இந்த வைரஸ் இருந்து எல்லாரும் பத்திரமா உங்க எல்லாரும் பாத்துக்கோங்க, வீட்லயே இருங்க, அன்னாசரியா வெளியே வராதிங்க. ஏன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த டைம் ஓடிட்டு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம இந்த சுச்சுவேஷன் இருந்து மேல வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்ல நிறைய வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, எங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் உங்களுக்கு எல்லாருமே ஷேர் தமிழ்ல வேணும்னு. சில பேர் தமிழ் கமெண்ட் மிஸ் பண்ணிட்டோம், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தை வந்துடும். நன்றி, வணக்கம்.